வெல்கம் டு MCF கிரியேஷன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் திருக்குறள் பற்றிய சுவாரஸ்யமான கேள்வி பதில்களை பற்றி இங்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, முதற் பாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை, திருவள்ளுவர். அடுத்த கேள்வி, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? 1812. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் என்ன? திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் என்ன? நெருஞ்சி பழம், நெருஞ்சி பழம். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண், 9. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை, குஞ்சி மணி, குஞ்சி மணி விதை. அடுத்த கேள்வி, திருக்குறளின் முதல் பெயர் என்ன? திருக்குறளின் முதல் பெயர், 3. அடுத்த கேள்விக்கு செல்லலாம். 7வது கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் இரு மரங்கள் எவை? திருக்குறளில் இடம்பெறும் இரு மரங்கள், பனை, மூங்கில். அடுத்ததாக, திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள், திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவையவை? விடை, அனிச்சம், குவளை, அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள், திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள். பதில், தமிழ், கடவுள், தமிழ், கடவுள். தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள், திருக்குறள். திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்? விடை, மணக்குடவர், மணக்குடவர். திருவள்ளுவர் ஆண்டை அறிவித்தவர் யார்? திருவள்ளுவர் ஆண்டை அறிவித்தவர் யார்? மறைமலை அடிகள், மறைமலை அடிகள். அடுத்த கேள்வி, குமரி கடலில் நிற்கும் திருவள்ளுவர் சிலையின் உயரம் எவ்வளவு? குமரி கடலில் நிற்கும் திருவள்ளுவர் சிலையின் உயரம் 133 அடி, 133 அடி. திருக்குறளில் கல்வி பற்றி எத்தனை பாடல்கள் உள்ளன? திருக்குறளில் கல்வி பற்றி எத்தனை பாடல்கள் உள்ளன? 51, 51. திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்கம் இது, திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்கம். தை முதல் நாள், தை முதல் நாள். அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் நட்பு பற்றி எத்தனை பாக்கள் உள்ளன? திருவள்ளுவர் நட்பு பற்றி எத்தனை பாக்கள் உள்ளன? விடை, 171, 171. திருக்குறளை முதலில் பயிற்றுவித்தவர் யார்? திருக்குறளை முதலில் பயிற்றுவித்தவர் யார்? வள்ளலார் ராமலிங்கம், வள்ளலார் ராமலிங்கம். திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப்,
ஜியு போப். அடுத்த கேள்வி, திருக்குறளுக்காக முதலில் மாநாடு நடத்தியவர் யார்? திருக்குறளுக்காக முதலில் மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார். திருக்குறள் மூலத்தை முதல் முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறள் மூலத்தை முதல் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். தஞ்சை ஞான பிரகாசர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டியவர் பாரதியார். திருக்குறளில் உயிரினும் மேலானதாக போற்றப்படுவது எது? திருக்குறளில் உயிரினும் மேலானதாக போற்றப்படுவது எது? ஒழுக்கம். திருக்குறளில் உள்ள சொற்கள் எத்தனை? திருக்குறளில் உள்ள சொற்கள் எத்தனை? 14,000. 14,000. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? குறிப்பறிதல். குறிப்பறிதல். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 42,194. 42,194.